ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபி குமார் பிளாக்ஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காலையில் வந்து தேனிக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த ட்ராவல் வாக் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். இப்போது நம்ம எர்ணாகுளத்துக்கு போக போகிறோம். மதுரை ஜங்ஷன்லேருந்து எர்ணாகுளத்துக்கு போக போகிறோம். எந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16344, மதுரை திரிவேந்திரம் சென்ட்ரல் அம்ரிதா எக்ஸ்பிரஸில் போக போகிறோம். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பழனி பாலக்காடு இந்த ரூட் வழியாக தான் ரன் பண்ணுவாங்க. பழனி பாலக்காடு எர்ணாகுளம் கோட்டையம் இந்த ரூட் வழியாக ரன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ என்னோட கோச் பார்த்தீங்கன்னா S11 ஒரு ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ ஃபுல் ஜேர்னி வந்து கவர் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ அவசரமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் ஜேர்னி வந்து கவர் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு அம்ரிதா எக்ஸ்பிரஸுடைய. நம்ம எங்கே போகிறோம்னா மதுரை ஜங்ஷன்லேருந்து எர்ணாகுளம் டவுன் வரைக்கும் போக போகிறோம். ஸோ இந்த ஃபுல் ஜேர்னி வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்தத்தையும் வந்து ஸோ சில ஷார்ட்ஸ்லாம் மிஸ் ஆகலாம். ஸோ அதுக்கு சாரி, டைம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னி வந்து சுற்றி காட்டுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ட்ரெயினை போய் சுற்றி பார்க்கலாம். தண்டையார்பேட்டை லோக்கோ, அதாவது XTNP லோக்கோனு சொல்லுவாங்க, அது வந்து GOC வந்து மாத்திட்டாங்க. ஸோ அந்த லோக்கோ தான் இது. WDM3A GOC தான் இன்னைக்கு நம்மள மதுரையில இருந்து பாலக்காடு வரைக்கும் புல் பண்ண போது. பாலக்காடுல இருந்து வேற இன்ஜின் வந்து நம்மள புல் பண்ணிட்டு போகும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். Thank you.
5:11 AM பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கு. ஸோ திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் ஆனோடனே ரெயின் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஸோ வெளியே போக முடியல. ஸோ அதனால ட்ரெயினுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ 5:11 AM வந்து திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டு 5:15 AM திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டு போகுது. இதுக்கடுத்து பழனி தான் அடுத்த ஹால்ட் ஸ்டேஷன். ஒட்டஞ்சத்திரம்னு இம்பார்ட்டன்ஸான ஸ்டேஷன் இருக்குது, பட் இந்த ட்ரெயின் நிற்காது அந்த ஸ்டேஷனில். இதுக்கடுத்து வந்து பழனி தான், பழனி, அதுக்கடுத்து உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் சந்திக்கலாம். Thank you.
பார்த்தீங்கன்னா பழனி ஜங்ஷன் பழனி ரீச் ஆயிருக்கும். ஸோ பழனிக்கு அடுத்து இதுக்கடுத்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இந்த ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த சேனிக்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ், அதாவது பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிற அந்த ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் தான். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் கரண்ட்லி ரன் ஆகிட்ருக்கு. மேட்டுப்பாளையம் அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸும் இந்த ரூட்டில் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து பழனிலேருந்து கிளம்பும். அடுத்தபடியாக உடுமலை ஸ்டேஷன் வந்து நம்ம பார்க்கலாம்.
6:56 PM உடுமலை பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பொள்ளாச்சி கொல்லங்கோடே பாலக்காடு ஜங்ஷன் தான் இதுக்கடுத்த ஸ்டாப்பிங். அண்ட் 7 PM வந்து இங்கேருந்து ஷெட்யூல் டிபார்ச்சர் டைமிங். 7 PM உடுமலை பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடும். பார்த்தீங்கன்னா 7:33 PM பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கும். ஸோ பொள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து லைன் வந்து டைவர்ஷன் ஆகும். கோயம்புத்தூருக்கு ஒரு லைன் போகும், ஒன்று பாலக்காடு லைன் போகும். ஸோ பாலக்காடு லைனில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஷெட்யூல் டைமிங் வந்து 7:40 PM வந்து பொள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து புறப்படுற டைமிங். ஸோ 7:34 வந்திருக்கும். 7:40 இங்கேருந்து புறப்பட்டு நம்ம பாலக்காடு ரோட் நோக்கி போவோம். PM பார்த்தீங்கன்னா கொல்லங்கோடே அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். கேரளாவோட ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கேரளாவோட ஸ்டேஷன் தான். பொள்ளாச்சி தான் தமிழ்நாடோட லாஸ்ட் ஸ்டேஷன் இந்த ட்ரெயினுக்கு. இதுக்கப்புறம் கொல்லங்கோடே பாலக்காடு டவுன் பாலக்காடு அப்படியே ஆலுவா எர்ணாகுளம் அப்படி லைனாக வரும். ஸோ அது எல்லாத்தையும் லைனாக பார்க்கலாம். ஸோ 8:11 வந்துட்டு 8:13 கொல்லங்கோடையிலிருந்து புறப்படுது. பாலக்காடு டவுன் ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் பாலக்காடு ஜங்ஷன். பாலக்காடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 8:50 PM வந்துச்சு. ஸோ 20 மினிட்ஸ் ஏர்லியராகவே வந்துருச்சு. இங்கேருந்து ஷெட்யூல் டிபார்ச்சர் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 PM தான். அதாவது நைட்டு 9:30 தான் புறப்படும். அதற்கு வந்து 8:50 வந்துருச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பாலக்காடில் வந்து லோகோ தேஞ்சு நடக்கும்னு சொல்லியிருந்தோம்ல, ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம்ல. தண்டையார்பேட்டை லோகோ வந்து இங்கே, அதாவது ஜிஓசி லோகோ தான் தண்டையார்பேட்டை எக்ஸு, அதை வந்து இங்கே கழட்டுவாங்கன்னு சொல்லணும்ல. ஸோ அது மாதிரி கழட்டிட்டாங்க. வேப்போர் ஈரோடு தான் பாலக்காடு ஜங்ஷன் வந்து நம்மளை எர்ணாகுளம் டவுன் வரைக்கும் புல் பண்ணும்போது, ப்ளஸ் இந்த ட்ரெயின் இந்த இன்ஜின் தான் திரிவேந்திரம் சென்ட்ரல் வரைக்குமே இந்த இன்ஜின் தான் புல் பண்ணிட்டு போகும். வேப்போர் ஈரோடு தான் இன்னைக்கு பாலக்காடு ஜங்ஷன் வந்து திரிவேந்திரம் சென்ட்ரல் வரைக்கும் அம்ரிதா எக்ஸ்பிரஸை வந்து புல் பண்ணிட்டு போக போகும். Thank you.
ஹை கைஸ், 12:13 AM அலுவா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் போயிச்சிருக்கும். ஸோ இங்கேருந்து கொச்சின் நாடு வரும். கொச்சின் ஏர்போர்ட், கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒட்டப்பாலம், திருச்சூர்னு ரெண்டு ஸ்டேஷன் வந்து நம்ம மிஸ் பண்ணுற தூங்கியாச்சு. ஸோ இதுக்கடுத்து எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் தான் இந்த ஆலுவா ஸ்டேஷனுக்கு அப்புறம். ஸோ அங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைனலி எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிருக்கும். 12:33 AM வந்து எர்ணாகுளம் டவுன் ரீச் ஆயிருக்கும். ஸோ அதாவது மதுரையிலேருந்து மாலை 4:10 புறப்பட்டு எர்ணாகுளத்துக்கு வந்து அதிகாலை 12:33 வந்து வந்து சேர்ந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் போக போகிறோம். ஸோ ஏன்னா எர்ணாகுளத்தை வந்து மொத்தம் ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது, எர்ணாகுளம் நார்த் அண்ட் சவுத்து. அண்ட் அம்ரிதா எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் கோட்டையம் வழியில் போகிறதுனால எர்ணாகுளம் நார்த் அதாவது டவுன் ஸ்டேஷன்லையும் நிப்பாட்டுவாங்க, ஜங்ஷன் போக மாட்டாங்க. அண்டு ஆலப்புழா வழியாக போகிற ட்ரெயின்ஸ் மட்டும்தான் ஜங்ஷன் போகும். அண்டு அங்கேருந்து டிபார்ட் ஆகிற ட்ரெயின்ஸ் மட்டும்தான் ஜங்ஷன்லேருந்து கிளம்பும். ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம அந்த ஜங்ஷன் நோக்கி தான் போக போகிறோம். ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க. ஸோ இந்த அம்ரிதா எக்ஸ்பிரஸ் ட்ராவல்லாக் வந்து இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் டைம் எல்லோரும் வெயிட் பண்ண எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ட்ராவல் இருக்குது. ஸோ மேபி இந்த வீடியோக்கு மட்டும் அதை போஸ்ட் பண்ணுறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.